ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரிசல்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் அதாவது ஹண்ட்ரட் பர்ன்டேஜ் வந்து பாஸ் பண்ணி பாஸ் பண்ணியாச்சு ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது கவுன்சிலிங் வந்து நடக்கப் போகுது ஸோ கவுன்சிலிங்கு என்னென்ன இன்ஜினியரிங் ஓகே நான் சொல்கிறது வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸோ அதில் என்னென்ன சர்டிவிகேட் வந்து கேட்பாங்க இது சப்போஸ் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணாலும் இது வந்து யூஸ் ஆகும் ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்டெலாம் நம்ம வச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிணாலும் சரி கவுன்சிலுக்கு போகிறதாலும் சரி இந்த சர்டிஃபிகேட் வந்து அவசியம் அது என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட் ஓகேங்களா டென்த்து மார்க் ஷீட்டு இருக்கணும் டுவெல்த்து மார்க் ஷீட்டு எச்எஸ்சி ஆல் டிக்கெட் ஓகேங்களா ஆல் டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக இருக்கணும் அவசியம் கிடையாது பட் டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் கன்ஃபார்மாக முக்கியம் டுவல்த் டிசி அது இருந்தாலும் ஓகே அதுவும் ஆப்ஷனல் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பர்மனென்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் டிஜிட்டல் சைன் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து அந்த ஸ்கேனிங் பண்ணியே வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா அதாவது ஒரு பேப்பர் மாதிரி வந்துடும் போனாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னெல்லாம் வந்து அட்டை மாதிரி கொடுப்பாங்க இப்போ வந்து ஒரு பேப்பரே ஒரு பேப்பரில் வந்து வந்துடும் ஸோ அதை வந்து டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ நீங்கள் பிசிஏ எம்பிஎஸ்சி எஸ்ஸியானு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கினோம் ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் சொல்கிறேன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கு அந்த பிஎம்எஸ் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவோம் அதாவது மோடி மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த எஸ்சி கேண்டிடேட் இவங்க எல்லாம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ஃப்ரீ ஓகேங்களா கா காசு இல்லாமல் வந்து படிக்கலாம் நீங்கள் டொனேஷன் எதுவும் பே பண்ண தேவையில்ல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு அதான் இ சர்டிபிகேட் சொல்கிறது கம்யூனி சர்டிஃபிக் இ சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டும் வந்து உங்களுக்கு முக்கியம் எஸ்சி எஸ்டி இன்கம் சர்டிஃபிகேட்டும் முக்கியம் ஸோ ஸ்டாண்ட் அதர் கேண்டிடேட் இருந்தாலும் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து முக்கியம் ஏன்னா டூ டூ லேக்ஸ் ஒன் இயருக்கு டூ லேக்ஸ் அபோவ் வாங்கியிருந்தால் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண முடியாது அதுக்குள்ளே உங்கள் ஆண்டு வருமானம் உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் வந்து பார்த்தோன்னா டூ ரெண்டு லட்சத்து குறைவாக இருந்துச்சுன்னா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்கம் சர்டிஃபிகேட்டு ஸோ இது ஸ்காலர்ஷிப் பரத்துக்குலாம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் ஆகட்டும் அதர் ஓபிசி பிசி கேண்டிடேட் எம்பிஎஸ்சி கேண்டிடேட் எந்த கேண்டிடேட் இருந்தாலும் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து முக்கியம் இதை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்லாம் வந்து வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட சப்போஸ் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது என்ஜினியரிங் எந்த இது இருந்தாலும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கும் ஸோ எந்த காலேஜ் ஜாயின் பண்ணாலும் என்ஜினியரிங் ஆகட்டும் மெடிக்கல் ஆகட்டும் எந்த துறையில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக நீங்கள் எதனால் சர்டிஃபிகேட் இருந்தால் அது அப்ளை பண்ணிக்கலாம் சர்வீஸ் மேன் ஓகேங்களா சர்வீஸ் மேன்ஸ் உங்கள் அப்பா யாரென்னா இருந்தாங்கன்னா அவங்க நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைட்னஸ் லோ விஷன் இந்த மாதிரி ஊனமுற்றோர் இவ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதனால் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது மூலமாக வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் கேட்டகிரியில் நீங்கள் வருவீங்க உங்களுக்கு தனி கவுன்சிலிங் வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ இது இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் வராது ஸோ அது சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸு சர்வீஸ் மேன் அண்டு ப்ளைட்னஸ் லோ குணம் ஊற்றும் இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்பெஷல் கேட்டகிரியில் வருவாங்க ஸோ அவங்க அந்த சர்டிஃபிகேட் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும் அதர்ஸ் ஜென்ரலாக இருக்கிறது வந்து நாம இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த சர்டிவிகேட் மொத்தம் வச்சுக்கினா போதும் ஓகேங்களா ஸோ இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டும் வந்து வேணும் சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா அது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ்லாம் வந்து ரிடெக்ஷன் ஆகும் மேனேஜ்மெண்ட் சீட்டு சேரும் போதோ இல்லை நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக அட்டன் பண்ணதோ ஃபஸ்ட் கிராஜுவேட்டை இருந்தால் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து குறையும் ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட்டை இருந்தால் அதை வாங்கிடுங்க ஓகேங்களா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா டவுட்னால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்